வணக்கம். அதாவது இந்த ஆண்டின் ஐபிஎல்ல முதல் ஆட்டமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோத போறாங்க. இந்த ஆட்டம் துவங்குறதுக்கு இன்னும் 10 தினங்களுக்கும் குறைவாக தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சில தினங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நம்ம தளபதி விஜய் அவருடைய வெறித்தனம் அந்த பாட்டை பிளே பண்ணி அந்த பாட்டில் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேனுங்களை வீழ்த்துற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்றை உருவாக்கி மும்பை இந்தியன்ஸ் அவங்க வெளியிட்டு வைரல் ஆக்கியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு ரிப்ளை தரும் விதமாக கூட பதிலுக்கு மீண்டும் நடிகர் விஜய் அவருடைய வாத்தி கம்மிங் அப்படிங்கிற அதே பாடலை போட்டு நம்ம எம்எஸ் தோனி பல சிக்ஸர்களை அவர் விளாசி தள்ளுற மாதிரியான வீடியோ ஒன்றை உருவாக்கி மும்பை இந்தியன்ஸுக்கு பதிலடியாக கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்க இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர்ந்துருக்கு. அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஒரு சிக்ஸர் அவர் அடிக்கிறாரு. அந்த பந்தும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்க ஒரு பஸ்ஸின் தலை மேலே போய் அந்த பந்து விழுது. ஸோ இந்த மிகப்பெரிய சிக்ஸை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்க பார்த்தீங்களா ரோஹித் சர்மா எப்படிப்பட்ட ஒரு சிக்ஸரை அடிச்சிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு சிக்ஸரை அடிக்கிறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மறைமுகமாக மும்பை இந்தியன்ஸ் நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு வெளுத்திருந்த இந்த சவாலை நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் பூர்த்தி செஞ்சுருந்தாரு. அதாவது நேற்று சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி நேற்றைய ப்ராக்டிஸில் அவர் அடித்த ஒரு மிகப்பெரிய சிக்ஸர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா அவர் அடித்த பந்து என்னமோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த பஸ்ஸின் தலை மேலே தான் போய் விழுந்தது. ஆனால் நேற்று நம்ம எம்எஸ் தோனி அவர் அடித்த அந்த சிக்ஸரோ தரையில் தொடர்ந்து அந்த பந்து குத்தி பல முறை பவுன்சர்கள் ஆகியிருந்தாலும் கடைசியாக அந்த பந்து அவங்க விளாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஸ்டேடியத்தை விட்டே வெளியே போய் அந்த பந்து விழுந்திருக்கு. ஸோ அப்போது இந்த வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த முரளி விஜய் அவரே பார்த்தீங்கன்னா தோனி அவர் அடித்த அந்த சிக்ஸரை பார்த்து போச்சு பந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவை அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த ரோஹித் சர்மா அவருடைய சிக்ஸர் அதே போல் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய சிக்ஸர் இந்த 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் அடிச்சிருந்த சிக்ஸர் ஷாட் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.